திருமாவளவன் அவர்கள் இப்பயாவது கேட்டாரு, இந்த மதுக்கடைகளை மூடுவது என்ன தயக்கம்? இப்பயாவது கேட்டாரு. மூன்றாண்டு காலம் கூட்டணியில், அதாவது மூன்றாண்டு காலம் இல்லை, கடந்த கிட்டத்தட்ட பத்தாண்டு காலம் அவர்கள் கூட்டணியில் இருக்கின்றார்கள். இந்தியாவிலேயே அதிக மது விற்பனை நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே அதிக சாலை விபத்துக்கள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு, அது மதுவால. இந்தியாவிலே அதிக இளம் விதவைகள் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு, மதுவால. இந்தியாவிலே அதிக கல்லீரல் பிரச்சனைகள் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு, மதுவால. இந்தியாவிலே அதிக தற்கொலைகள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு, மதுவால. இந்தியாவிலே அதிக மனநிலை நோய் உள்ள மாநிலம் தமிழ்நாடு, அதுவும் மதுவால. இவ்வளோ காரணம் மதுவால. மதுவால அரசுக்கு வருமானம் 56,000 கோடி, ஆனால் தனி நபருக்கும் அரசுக்கும் இழப்பு கிட்டத்தட்ட 2,00,000 கோடி. இது மட்டும் கிடையாது, இது சமூகத்தை அழிக்கின்ற ஒரு நோக்கம். நான் சொல்லியிருக்கேன், 3 தலைமுறைகளை அழிச்சிட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு இளைஞர்கள் மது இல்லாத இருக்க முடியாத ஒரு சூழல். இதுதான் திராவிட மாடல். திராவிட மாடல்னா என்ன? தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் மது இல்லாமல் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு இவங்க மதுவை விற்கிறது இல்லை, மதுவை திணிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த பார் நடத்துறாங்களே, யார் நடத்துறா? எதுக்குயா பார் நடத்துறீங்க? அரசு வேலையா பார் நடத்துறது? அதுல யாரு நடத்த? திமுக காரன் நடத்துறாங்க பார். காசு வருமானம். இன்னொன்னு, இப்ப மது ஆலைகள் இருக்கு. மது ஆலைகள் திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், இப்ப இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அவங்க நடத்துற மது ஆலைகள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு உடைய டாஸ்மார்க்கு 40 விழுக்காடு சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? திமுக எம்பி டாஸ்மார்க்கு 40% சாராயத்தை சப்ளை பண்றாங்க. இப்ப இதோட என்ன ஒரு மோசடி இருக்கு போகுது? அதனால உங்க பாயிண்ட்டுக்கு வர்றாங்க. எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் 45 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்காரு. 45 ஆண்டு காலம் மதுவை ஒழிக்கணும் ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு மாநாடு, ஆர்ப்பாட்டம், போராட்டம், நீதி போராட்டம், உச்ச நீதிமன்றம் போய் நாங்கள் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மதுக்கடையில் மூடணும், எவ்வளோ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மகளிர் மாநாடு, ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு எல்லாம் எதுக்கு இதை ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு. இப்பயாவது திருமாவளவன் அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டு, இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு, இது மிக மோசமான ஒரு பிரச்சனை என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அது எனக்கு மகிழ்ச்சி. அதனால நிச்சயமா இந்த மது என்பது கட்சி, ஜாதி, மதம், இனம், மொழி எதுவும் பார்க்காம அத்தனை பேரும் சேர்ந்து இந்த மதுவை ஒழிக்கணும் அழிக்கணும், வருகின்ற தலைமுறைகளை காப்பாற்றணும். பார்க்கட்டும், முதல்ல அழைக்கட்டும். நான் முதல்ல சொல்லிட்டேன், இதை வந்து தேர்தல் அரசியலோடு, கூட்டணி அரசியலோடு முடிச்சு போட வேண்டாம். அப்படி முடிச்சு போட்டா இதனுடைய நோக்கம், இந்த நோக்கத்தில் உள்ள தூய்மை கலங்கமாகிவிடும். நாங்கள் இது வந்து உண்மையிலேயே மதுவை ஒழிக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைக்க விரும்புகிறோம். மதுவை ஒழிக்க வேண்டும் என்று உடன்பாடு உள்ள கட்சிகள் என்று இந்த பட்டியலை நான் சொன்னேன். திமுகவுக்கும் உடன்பாடு உண்டு, அதிமுகவுக்கும் உடன்பாடு உண்டு, இடதுசாரிகளுக்கும் உடன்பாடு உண்டு, எல்லோரும் ஒரே மேடையில் இருக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இது. அப்போ பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, அதிமுகவும் பங்கேற்கிறாங்க, அதுவும் ஒழிக்கிறதுக்காக என் கை போகக்கூடாது. அதிமுகவோட ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கும்போது அதிமுக சசிகலா நடராஜன் அவர்களோடும், பழ நெடுமாறன் அவர்களோடும், பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களோடும், அந்த கூட்டணியில் உள்ள தலைவர்களோடு நான் கை போட்டேன். அப்போ நான் திமுக கூட்டணியில் தான் இருந்தோம். இந்த கூட்டணியில் இருக்கிறவங்க எங்களை வந்து தப்பாக நினைப்பாங்க, நான் கருதில்ல. அவங்க வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களை சேர்த்துக்க கூடாதுன்னு தயங்கினாங்க, நான் விடலை. நான் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக நான் நிற்கிறேன். எனக்கு கூட்டணி பெருசில்லை, திமுக என்ன எப்படி நினைச்சாலும் பரவாயில்ல, ஆனால் நான் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக உங்களோட நிற்கிறேன்னு நான் நின்னேன். 2009 தேர்தல் வந்தப்ப நாங்கள் இருந்த கூட்டணியே தொடர்ந்தோம். அவ்வளோதான், ஒரு கூட்டணி விட்டு நான் தாவலை. நாங்கள் ஏற்கனவே 2006 உள்ளாட்சி தேர்தலேருந்து திமுக கூட்டணியில் இருந்தோம். 2009 ஈழத்தமிழர் பிரச்சனை வந்த நேரத்தில் நான் தனியாக போய் உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்தோம். நான் எல்லா கட்சியும் கூப்பிட்டு பார்த்தா யாரும் வரல. உண்ணாவிரதம் இருப்போம் வாங்கன்னு பாமக உட்பட கடைசி வரலும் போய் உட்காந்து நாங்கள் கெஞ்சி பார்த்தோம். ஒரு கட்சிக்கு ஒருத்தர் உட்காருவோம், நம்ம உண்ணாவிரதம் சாகுமுறை உண்ணாவிரதம்னு யாருமே ஒத்துழைக்கல. எல்லாம் பொங்கல் முன்னாடி இருந்தாங்க, நான் மட்டும் போய் சாகுமுறை உண்ணாவிரதம் இருந்தேன். 4 நாள் தான் இருக்க முடிஞ்சது. அதுக்கு பிறகு மருத்துவர் ராமதாசுடைய வேண்டுகோளை ஏற்று தான் அந்த போராட்டத்தை முடித்தேன். அதற்கு பிறகு அவங்க என்னை விட்டுட்டு, ஏன்னா நான் திமுக கூட்டணியில் இருக்கிறேன்னு என்னை விட்டுட்டு அவங்க தனியாக ஆர்கனைஸ் ஆகி போனாங்க. நான் சொன்னேன், ஈழத்தமிழர் பிரச்சனையில் விடுதலை சிறுத்தைகள் வந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம், எங்களுக்கு கூட்டணி முக்கியம் இல்லை, தேர்தல் அரசியல் முக்கியம் இல்லை, நான் அவங்களோடு இணைந்து வேலை செய்வோம், நாங்களே இணைந்து வேலை செய்வோம். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் நாங்களோட இணைந்து போனோம். தேர்தல் நேரத்தில் நாங்கள் மறுபடியும் திமுக கூட்டணி
அதே கூட்டணி தான் இருந்தோம், அதே கூட்டணி தொடர்ந்தோம். அந்த மாதிரி வந்து ஒரு கூட்டணில இருந்தா இன்னொரு கூட்டணி எடுக்கிற நல்ல பிரச்சனையில பேசக்கூடாது, கைகோக்க கூடாதுங்கிறதெல்லாம் வந்து தவறான ஒரு அணுகுமுறை. அதனால நாங்க வந்து இந்த இந்த மது ஒழிப்புக்கு வந்து உண்மையிலேயே அதிமுக மதுக்கடையில மூட நினைச்சா வரட்டும், மேடையில பேசட்டும், அதுல எங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபம் கிடையாது. தொடர்ந்து பாமகவும் பாஜகவும் நாங்க வேண்டாம்னு சொல்றது காரணம், அடிப்படையிலே அவங்க வந்து ரொம்ப ஃபண்டமெண்டலிஸ்ட். அவங்க அவங்களுக்கு வந்து எந்த சூழலிலும் சாதியமும் மதத்தையும் விட முடியாது. அவங்க எல்லாத்துலேயும் சாதிய மதத்தையும் அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்தக்கூடியவர்கிறது அப்பப்போ ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதில் வந்து அவங்க ஒரு டெமோக்ராட்டிக்காக இல்லை. அதனால நாங்கள் வந்து ஒரு ஒரு நிலையான முடிவாக எடுத்துட்டோம். எந்த காலத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சியோடும் பாரதிய ஜனதாவோடும் எங்களால் வந்து இணைந்து செயல்பட முடியாது. ஒரு கட்டத்தில் பாமகவோட நாங்கள் இணைஞ்சோம், எங்களோட வந்து கடுமையான முரண் இருந்த காலத்திலும் கூட தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தில் சேர்ந்து நாங்கள் வந்து கைகோர்த்து பயணித்து பார்த்தோம். 2011 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் இருந்து பார்த்தோம். 2011 தேர்தலில் அவர் எதிர்பார்த்த பலன் கிடைக்கலன்ன உடனே அவருடைய ஸ்டாண்டை மாற்றிட்டார். உடனே விசிகாவுக்கு எதிராக திருமாவளவனுக்கு எதிராக பேசினாதான் நம்ம சாதி சனத்து ஓட்டை வந்து கன்சால்டேட் பண்ண முடியல. அவர் ஒரு கணக்கு எடுத்து சோசியல் இன்ஜினியரிங்கிற பேரில் விசிகாவுக்கு எதிரான அரசியல் அவர் கையெடுத்தார். எல்லாமே அவர் தான் சேர்ந்ததும் அவர் தான், விளையினதும் அவர் தான், எதிர்த்ததும் அவர் தான். நாங்கள் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம். அப்போ அதில் வந்து 2011 வந்து ரிசல்ட் 33 தொகுதி, இன்னும் 3 தொகுதி தான் ஜெயித்தாங்க, 30 தொகுதி தோற்று போயிட்டாங்க. திமுக, விசிகா, பாமக நார்த்தில் இந்த 3 கட்சி சேர்ந்தா போதும் ஸ்வீப் வரும்னு அவங்க கணக்கு போட்டாங்க. ஸ்வீப் வரல, அதுக்கு வெவ்வேறு காரணங்கள். ஆனால் அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, விசிகாவோட சேர்ந்ததுனால வன்னியர் ஓட்டு கிடைக்கல, அதனால இனிமேல் நம்ம விசிகாவோட சேரக்கூடாது, விசிகாவை எதிர்த்தாதான் இனிமேல் நம்ம வந்து சொந்த சாதி வார்த்தைகளை திரட்ட முடியும் அப்படின்னு கணக்கு போட்டு தான் தருமபுரியை வந்து டார்கெட் பண்ணி அடித்தாங்க. வெறுப்பு அரசியல விதைச்சாங்க. அது சோசியல் இன்ஜினியரிங் அவங்க வந்து கை அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க. இது அவங்க எடுத்த நிலைப்பாடு. அதற்கு பிறகு நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம். அதுக்கு பிறகுதான் நாங்கள் எடுத்தோம், சேரக்கூடாதுன்னா இல்லை. நாங்கள் முதல்ல முரண் இருந்தாலும் கூட தமிழ் பாதுகாப்பு இயக்கத்துக்காக காசி எழுந்தனையா, வீரசந்தான ஐயா, கவிஞர் அறிவுமதி அண்ணன் இவங்கெல்லாம் சேர்ந்து நாமெல்லாம் ஒன்றா சேரணும் தம்பி, சாதியெல்லாம் மறந்துடும். அப்போ நாங்கள் உடனே கை கொடுத்தோம், கை கொடுத்தோம், எல்லாத்தையும் மறந்துட்டு கை கொடுத்தோம். நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தோம். நாங்கள் வந்து பல விஷயங்கள்லாம் விட்டுட்டு அரசியலுக்காக கை கொடுத்தோம். அன்னைக்கு நம்ம சேர வேண்டிய தேவை இருக்குது தமிழுக்காக, தமிழர்களுக்காக, ஈழத்தமிழர்களுக்காக. ஆனால் அவர் டக்குனு அடுத்து எலெக்ஷன் வந்தவொடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டு வேற ஸ்டாண்ட் எடுத்துட்டார். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, இது தொடர்பாக நாங்கள் எடுத்த முடிவில் எந்த காலத்திலும் எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம். மற்ற யார் இந்த பிரச்சனைக்காக வந்தாலும் இது இந்த பிரச்சனைக்கான ஒரு ஒருங்கிணைவு அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். இப்போ இந்த தேர்தலை பார்க்கலன்னு சொல்றீங்க. இப்போ அந்த அவரும் வந்து மது ஒழிப்புக்கான பல்வேறு கட்ட போராட்டங்கள் பாமக சார்பில் உங்களை மாதிரி ஒரு நிலைப்பாடு அவங்களை அழைப்பு விடுப்பீங்க. இவ்வளோ விளக்கம் சொல்லிட்டு இருந்தேன். நாங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டோம், அந்த முடிவுலேருந்து அதில் நாங்கள் மாறணும். பாமக பாஜக தொடர்பான முடிவில் எந்த காலத்திலையும் எந்த சூழலிலும் காம்ப்ரமைஸ் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் அந்த சேர்ந்து பயணித்து பாட்டாளி மக்கள் கட்சியோட எங்களுக்கு ஒரு பட்டறிவு கிடைச்சிருச்சு. அவங்க வந்து ஃபண்டமெண்டல் காஸ்ட் ஃபோர்ஸுங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதனால அவங்களோட நாங்கள் சேர்ந்து தமிழகத்துல இப்ப வந்து இருமொழி கொள்கைகள் வந்து ஒரு பெரிய சர்ச்சை. உங்களோட கருத்துக்கு டிகேஎஸ் இளங்கோவன் பதில் சொல்லும் போது இதை முழுமையா அமல்படுத்த முடியாது, மிகப்பெரிய பின்விளைவை சந்திக்க வேண்டியிருக்கும். எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கலாம். அதனால வந்து முழுமையா நடைமுறைப்படுத்துவது, மது கடைகளை நடைமுறைப்படுத்துவது எந்த விதத்துல நியாயம் இல்லை. பிராக்டிக்கலா என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறத நம்ம எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணலாம், அதுல பிரச்சனை கிடையாது. ஆனா 100 விழுக்காடு 45,000 கோடி வருமானம் வந்துச்சு, அடுத்து 50,000 கோடி வருமானம் வரும். இன்னும் நாங்க வந்து ரொம்ப லக்ஸூரியான பார் எல்லாம் திறக்க போறோம், இன்னும் நல்ல ஸ்டாண்டர்டான மது வழங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி போறது வந்து எந்த வகையில் ஏற்படையில அதுக்குனால அதில் வந்து ஒரு குறைப்பு அதை குறைச்சிக்கிட்டே வரணும். இந்த வருமானத்தை குறைச்சாதான, கடைகளை குறைச்சாதான வருமானம் குறையும். வருமானம் குறையுது வந்து அதுக்கு இந்த வருமானத்தை வச்சு தான் அரசு நடத்துகிறோம் ஆட்சி நடத்துகிறோம்னு சொன்னால் அதை வந்து எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது. அதை நியாயப்படுத்துவதில் எந்த அர்த்தமும் இல்லை. இந்த வருமானத்தை வைத்து ஆட்சி நிர்வாகம் நடத்துவோம் என்று சொல்வது ஏற்க முடியாது. தொடர்ந்து நீங்கள் மதுவுக்கு எதிர்ப்பு குரல் தெரிவிச்சுட்டு தான் வரீங்க. தமிழக அரசுக்கு வந்து உங்களுக்கு திருப்திகரமா பதில் இது வரைக்கும் வந்திருக்கா? உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நீங்க திருப்தி அடைஞ்சிருக்கீங்க. நான் 3 வருஷம் முடிஞ்சிச்சு. உடனே ஒரு செகண்ட்ல அல்லது ஒரு நிமிஷத்துல எடுக்கிற முடிவு இல்லை. இது ஒரு பெரிய முடிவு, பெரிய விஷயம், பெரிய முடிவு. அதனால வந்து நாங்க சொன்ன உடனே அவங்க வந்து திருப்திகரமா ஒரு பதில் சொல்லிடுவாங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கல.
ஆனா இது சம்பந்தமா அவங்க ஒரு பாசிட்டிவான நிலைப்பாட்டுக்கு வரணுங்கிறது தான். அவங்களுக்கும் நிச்சயமா மது விளக்க நடைமுறைப்படுத்தணுங்கிறத உடன்பாடு இருக்கு. அது உடன்பாடு இருந்ததுனால தேர்தல் அறிக்கையில் அதை பதிவு செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு அது லெட்டர் இருக்குது, அவங்களுடைய அறிக்கையிலே இருக்குது. அப்போ அவங்களுக்கு முரணான கருத்தை நாம சொல்லல, உடன்பாடான கருத்தை தான் சொல்லுவோம். பதில் உடனே வரணுங்கிறது அவசியம் இல்லை. நாங்கள் கேள்வி கேட்டால் அவங்க பதில் சொல்லணுங்கிறது இல்லை. இது மக்களுடைய கோரிக்கை, மக்களுக்கு அவங்க வந்து